ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துக்கலாம் வண்டர்ஃபுல் டெக் தமிழ் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு சாரி சொல்லிடுறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம 2 மந்த்ஸாக வீடியோ எதுவுமே போடலை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு காலேஜ் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க, அதுவும் நம்ம பர்சனலாக ஒர்க் வேறு நிறையா இருந்துச்சு. அதனால தான் நான் உங்களுக்கு வீடியோ போட முடியல. நிறைய பேரும் கால் பண்ணி கேட்டிங்க, ஸோ வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணிங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ இன்னமேலும் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வீக்லி அட்லீஸ்ட் 2 வீடியோஸ்னாச்சும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் சாரி சொல்லிக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதனால் கைஸ், ஸோ எல்லோரும் மன்னிச்சிருங்க நீங்கள். ஸோ இனிமேல் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போகிறேன். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன மாதிரி டிசைனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃபீலிங்ஸான ஒரு ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ண போகிறோம் தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காம கீழே இருக்க இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ், வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, நீங்கள் கைன்மாஸ்டர் ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. இந்த ஆப்போட லிங்க் கையில் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்க மெட்டீரியல் லிங்க், தென் இந்த வீடியோ யூஸ் பண்ணிருக்க MP3 சாங்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். நீங்கள் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, நம்ம நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம். 9x16 சைஸில் தான் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் 9x16 கிளிக் பண்ணிட்டேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பிளாக் கலர் உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இமேஜ் வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட இமேஜ் எந்த ஃபோல்டர் இருக்கோ நீங்கள் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவில் போய் உங்கள் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னோட இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேலே நீங்கள் மேனுவலாகவே இந்த இமேஜும் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஜூம் பண்ணி நான் மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுக்கிறேன். கைஸ், நீங்கள் நம்ம என்ன மாதிரி டிசைனில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போகிறோம் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால நான் இமேஜ் அதுக்கேற்ற மாதிரி நான் இமேஜ் வச்சுக்கிறேன். ஸோ இமேஜ் வந்து நான் 15 செகண்ட் ஃபுல்லாக வச்சுக்கிட்டேன். தென் பார்த்தீங்கன்னா, இந்த நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லேயர் லிங்க்கு MP3 சாங் எல்லாமே நீங்கள் டவுன் பண்ணி அது எந்த ஃபோட்டோ இருக்கோ ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லேயருக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லேயர் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பேக் வந்துட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பிளண்டிங் ஆப்ஷன் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு மேலே அட்ஜஸ்ட்மெண்ட்னு இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் சேச்சுரேஷன் அண்ட் வைப்ரேஷன் இருக்கும், இது வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தென் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இமேஜை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேடோஸ் இருக்கும். ஷேடோஸ் மட்டும் -1 வச்சுருங்க. ஸோ -1 வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லேயர் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்க உங்கள் ஆடியோ உங்களுக்கு வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் வந்து ஆடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், நம்ம தினம் எல்லாமே பர்ஃபெக்டாக செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். மேலே ஏரோ மார்க் இருக்கும், இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் மேக்ஸிமம் 1080p வச்சே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சாலும் நீங்கள் மற்றபடி வெப் இதில் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு குவாலிட்டி வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ 1080p வச்சு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 30 FPS வச்சுருங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம அந்த தம்ஸ் அப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ வேணுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நீங்கள் மச்சம் புதுசாக வந்தீங்கன்னா, மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் ஒரு பார்ட் ஆயிருங்க. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.